வணக்கம். மரவள்ளிக்கிழங்கு விவசாயிகளையும் சேகோ தொழில் சார்ந்த நண்பர்களையும் தினம் தினம் சந்திப்பதில் உளமாற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று கிழங்குகளின் நிலவரம் பொறுத்தவரை ஈரோடு ஜிப்ஸ் கிழங்கு 8000 to 8500 ரூபா இருக்குதுங்க. ஜிப்ஸுக்கு ஓரளவுக்கு கிழங்கு நல்ல கிழங்கு கிடைக்கல, இருந்தாலும் ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருக்குங்க. கிழங்கு அப்படியே ஜிப்ஸ் கிழங்கு போயிட்டுருக்குது. மில் ரேட்டு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து 310 ரூபா இருக்குதுங்க. ஒவ்வொரு மில்லில் 300 ரூபா இருக்குது. 28 பாயிண்ட்டுக்கு மேலே வர கிழங்கு 310 ரூபா போடுறாங்க. ஒரு மில்லு எல்லா கிழங்குமே 310 ரூபா போடுறாங்க. முள்வாடி பொறுத்தளவுக்கு 600 ரூபா இன்றைக்கி 310 ரூபா இருக்குதுங்க. ஈரோடு முள்வாடி 310 ரூபா இருக்குது. இங்கே பேட்டை, சிலப்பட்டி, மல்லூர் எல்லா பக்கமே 300 ரூபா, ஒரு சில மில்லில் 300 ரூபாங்கிறாங்க, ஒரு சில மில்லில் 310 ரூபா போடுறாங்க நல்ல கிழங்குக்கு. இதுதான் ஈரோடு முள்வாடி நிலவரமாக இருக்குதுங்க. மழை பெஞ்சிருக்குது, நல்லா எல்லா பக்கமே நல்ல மழை, கிளை வாய்க்கால்லாம் நல்லா தண்ணி வந்துட்டுருக்கு. அதனால் ஒரு 50-60 வண்டிக்கு மேலே ஈரோடு கிழங்கு எடுத்துகிட்ருக்காங்க. கிழங்கு ஓரளவுக்கு அப்படியே வந்துட்டுருக்குதுங்க. மில்லு ஓடுற மில்லுக்கு அப்படியே தேவைக்கு அப்படியே வந்துட்டுருக்கு. இதுதான் நிலவரமாக இருக்குதுங்க. கொல்லிமலை பொறுத்தளவுக்கு ஒரு 5-6 வண்டி தான் வருது. கொல்லிமலை கிழங்கு இன்றைக்கி 310 ரூபா ஒரு மில்லில் போடுறாங்க, ஒரு மில்லில் 300 ரூபா போடுறாங்க. அதே மாதிரி பச்சைமலை கிழங்கு அது மாதிரி தாங்க, ஒரு 10 வண்டி கூட தான் வருது. பச்சைமலை கிழங்கு அதே மாதிரி தான், ஒரு சில மில்லில் 310, ஒரு சில மில்லில் 300 ரூபா போடுறாங்க. இதுதான் இருக்குதுங்க. கரும்புத்துறை பொறுத்தளவுக்கு 165 310 ரூபா போடுறாங்க ஒரு சில மில்லில், ஒரு சில மில்லில் 300 ரூபாயும் போடுறாங்க. கரும்புத்துற முள்ளுவாடியே ஒரு சில மில்லில் 300 ரூபாயும், ஒரு சில மில்லில் 310 ரூபாயும் போடுறாங்க. இது மாதிரி இருக்குதுங்க. கிழக்க பண்ருட்டி பாண்டி கிழங்கு அப்படியே வந்துட்டு டெய்லி ஒரு 15-20 வண்டி வருது. அது கிழங்கு 300 ரூபா போடுறாங்க, முள்ளுவாடி 300 ரூபாயும் வந்து. 165 கிழங்கு வந்து 310 ரூபா போடுறாங்க. வெள்ளத்தாயிலேருந்து அதே மாதிரி 310 ரூபா போடுறாங்க. கிழங்கு எல்லா மில்லுக்கும் ஓரளவுக்கு, ஓடுற மில்லுக்கு ஒரு 5 வண்டி, ஓடுற மில்லுக்கு 4 வண்டி 5 வண்டி எந்த அளவுக்கு ஓரளவுக்கு கிழங்கு வருது. மில்லு ரொம்ப கம்மியாக தான் ஓடுது. ரேட்டு அப்படியே குறைஞ்சிட்ருக்கனால கட்டுப்படி ஆகலை. மில்காரங்க தரப்புலையும் நிறையா ஓட்ட விரும்பலைன்னு வச்சிங்களேன். மார்க்கெட் இருக்கிற மார்க்கெட்டுக்கு ஓட்டுனா கட்டுப்படி ஆகாதுங்கிற நிலமையில் சரியாக ஓட்டில் இங்கே. இதுதான் நிலவரமாக இருக்குதுங்க. அரிசி மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி 4000க்கு மேலே 2 லாட் தான் இருக்குது. 4205 ரூபா டாப் ரேட்டு. ஆனால் ஒரு கம்மியாக தான் சேல்ஸ் ஆயிருங்க. 2500 மூட்டை அளவுக்கு சேல்ஸ் ஆகிருக்குது. மாவு பொறுத்தளவுக்கு நேற்று மாதிரியே இருக்குதுங்க. 3130 ரூபா டாப் ரேட்டு. அதே மாதிரி ஓரளவுக்கு மாவு ஒரு 1000 மூட்டை சேல்ஸ் ஆகிருக்குது. இதுதான் மாவு விலையை பொறுத்தளவுக்கு இருக்குதுங்க. கிழங்கும் அப்படியே ஓரளவுக்கு வந்துட்டுருக்குங்க. எவ்வளோதாங்க மார்க்கெட் பொறுத்தளவுக்கு. உங்கள் இல்லங்களில் அன்றாடம் ஜவ்வரிசி பதார்த்தங்களை பயன்படுத்துங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேங்க.